தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, இது ஸ்காலர்ஷிப் தொடர்பான ஒரு வீடியோ. ஸோ ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம சேனலில் நிறைய ஸ்காலர்ஷிப் வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு எல்லா மாணவர்களுக்கும் உங்கள் குரூப்பில் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டால் கூட கண்டிப்பாக மற்ற மாணவர்களுக்கு பெரும்பாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து யார் கொடுக்குறாங்க இந்த ஸ்காலர்ஷிப்? அதாவது இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறது பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஒரு அறக்கட்டளை. இன்ஃபோசிஸ் நிறுவனத்திலிருந்து ஒரு அறக்கட்டளை வச்சுருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக அவங்க வந்து ஒரு திட்டம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டெம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு திட்டம். இந்த ஸ்டெம் ஸ்டார்ட் அப்படின்ற இந்த திட்டம் என்ன அப்படின்னா, ஸ்டெம் எஸ்டிஇஎம் அப்படின்னு சொன்னால், இது ஒன்றுமே இல்லை, சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இதனோட ஃபஸ்ட் லெட்டர்லாம் எடுத்து தான் நமக்கு ஸ்டெம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டெம் ஸ்டார்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா டாக்குமெண்ட் தேவை, எந்த அளவுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், இது யாராருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்தங்கிய பெண் மாணவர்களுக்கு. ஸோ இது வந்து ஆண் மாணவர்களுக்கு கிடையாது, பின்தங்கிய பெண் மாணவர்களுக்காக லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது வந்து இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரியான இந்த அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸோ இந்த துறையில் இருக்கிற மாணவிகளை கல்வியை ஆதரிப்பதற்காக இந்த ஸ்காலர்ஷிப் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு வந்து நிதி, அதாவது இந்த அமௌண்ட்டை வந்து ஊக்குவிச்சு இதை எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, பின்தங்கிய மாணவர்கள் கொஞ்சம் இந்த மாதிரி மேற்படிப்பு படிக்கிறதுக்கு சிரமப்படக்கூடாதுன்றதுனால இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த படிப்பை தொடரணும், இந்த ஸ்காலர்ஷிப்பை எடுத்து நீங்கள் உங்களுடைய யூஜி படிப்பை நீங்கள் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்றது கீழே நான் சொல்கிறேன், எதில் போய் அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டெம்மில், அதாவது ஸ்டெம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த திட்டத்தின் மூலமாக உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஏற்கனவே பங்கு பெற்றிருக்காங்க. நிறையா மாணவர்கள், பின்தங்கிய மாணவர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக தான் இது வந்து 4 இந்த நிதி உதவியை வழங்குறாங்க. ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் தரப்போகிறாங்கன்ற விஷயங்கள்லாம் பின்னாடி நம்ம டீட்டெயிலாக இந்த விடையெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி யாருக்கு இருக்குது, யாரெல்லாம் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கு என்னென்னா டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது அப்படின்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எலிஜிபிலிட்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அடுத்தது அப்ளிகன்ட் மஸ்ட் பி என்ரோல்டு தி ஃபஸ்ட் இயர் ஆஃப் கிராஜுவேஷன். ஃபஸ்ட் இயர் கிராஜுவேஷனில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் கொண்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும், சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இது எல்லா ஃபீல்டும், மெடிக்கல், என்ஜினியரிங், அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், எந்த ஸ்ட்ரீமில் வேணால் எந்த ஸ்ட்ரீம்ஸில் வேணால் நீங்கள் இருக்கலாம். முக்கியமாக, மிக முக்கியமாக அப்ளிகண்ட்டுடைய ஆனுவல் இன்கம், ஃபேமிலி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 lakhs குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிக முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன். அதே போல் இந்த அப்ளிகண்ட் வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு எலிஜிபிலிட்டினா, அவங்க ப்ளஸ் டூவில் வந்து ஒரு ஓரளவு நல்ல ஒரு மதிப்பெண் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது மிக முக்கியமானது ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, சிஜிபிஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஜிபிஏ வந்து 7 இன் என்ஜினியரிங் சச்சஸ் ரிலேட்டட் டு கோர்சஸ் எ பாஸ் குவாலிஃபிகேஷன் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ், சரிங்களா? நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தாலும், எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்க எதுவாக இருந்தாலுமே, உங்களுடைய அந்த சிஜிபிஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அந்த சிஜிபிஏனா என்ன அப்படின்னா, உங்களுடைய பர்சன்டேஜ் தான் அது. அதை தான் வந்து இங்கே சிஜிபிஏ அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அதாவது குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ், குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ், இதுதான் வந்து சிஜிபிஏ அப்படின்னு சொல்கிறது. இந்த சிஜிபிஏ 7 அப்படின்னு சொன்னால் அதனுடைய பர்சன்டேஜ் வந்து ஒரு 66.5% வரும், 66.5% கிட்ட வரும். ஸோ இந்த பர்சன்டேஜ் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லப்படுது, சரிங்களா? ஸோ இந்த க்ரைட்டேரியா இருந்தாவே போதும், நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க. ரெண்டாவது அந்த ஆனுவல் இன்கம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆனுவல் இன்கமுக்கு கண்டிப்பாக ப்ரூஃப்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்கிறேன்.
ஸோ கிளாஸ் டுவெல் மார்க் ஷீட்டு பாசிங் சர்டிஃபிகேட்ஸ் அலாங் வித் ஜேஇ சிஇடி நீட் ஸ்கோர் கார்டு எது வேணால் இருக்கலாம். அதே போல் ஏ கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடென்டிஃபை ப்ரூஃப், ஆதார் கார்டு ஆர் ஓட்டர் ஐடி ஆர் டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதே போல் கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப், நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கணும் நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போ வந்து கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப் இருக்கணும், ஃபீஸ் ரெசிப்ட், அட்மிஷன் லெட்டர், இன்ஸ்டிடியூஷன் ஐடென்டிட்டி கார்டு, போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே நீங்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலி இன்கம் ப்ரூஃப், அங்கே சொன்னாங்க 800,000 குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொன்னோம். ஸோ அதற்குரிய ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், கவர்மெண்ட்டுடைய அப்ரோப்ரியேட் அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆயுஷ்மான் பாரத் கார்டு இருக்கலாம், ஸோ அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இதாக இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி பில்லு பாஸ்ட் 6 மந்த், 6 மாதத்துக்குரிய எலக்ட்ரிசிட்டி பில்லு கேட்குறாங்க அடிஷ்னல் சப்போர்ட்டாக இது இருக்கிறதுக்காக. அந்த பர்சனுடைய அது அப்ளிகேண்ட் ஸ்டூடெண்ட்டுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், பாஸ்புக், கேன்சல்டு செக்கு அதையும் நீங்கள் கொடுக்கணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டாங்க, மேபி 2 ஃபோட்டோக்கள் கண்டிப்பாக கையில் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நான் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் சொல்லியாச்சு, ரெண்டாவது எலிஜிபிலிட்டி யாராக இருக்குன்னு சொல்லிட்டேன் சரிங்களா. அப்போ வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த்ரோட் இந்தியா முழுக்க தான் அவங்க கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டுமோ அந்த மாதிரிலாம் கொடுக்கல, இந்தியா முழுக்க கொடுக்குறாங்க. இந்த எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டு அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயிலை விசாரித்து இதில் என்கொயரிலாம் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு இது வந்து அப்ரூவலும் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இது கிடைக்கும். இப்போ அதாவது பாவர்ட்டி பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற மாணவர்கள், அந்த 800,000 குறைவாக இருக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. இந்த வீடியோ தொடர்பான மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், எப்ளை அப்ளை பண்ணணுன்ற லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன், அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தராக டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயிலை செக் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.